சோ கைஸ் தான் உங்க ஆர்பி கே. சோ இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடா சின்னதா தான் இருக்கும். எதுனாலன்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் டே தான் பேரு, ஆனா பார்த்தா வச்சு செய்யறானுங்க. இப்போ சத்தியமும் சொல்றேன், தாங்க முடியலையா, காலங்காத்தாலே மேனேஜர் உயிரா வாங்கினுங்கிறான். ஸோ அதனால தான் கொஞ்சம் வேலையா இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடா தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பாக்குற முக்காவாசி பேர் இன்ஜினியரா தான் இருப்பீங்க, ஆனா இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் சம்மந்தமே இல்லாத வேலையா தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நானே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனியில சம்மந்தமே இல்லாம தான் உட்காந்துட்டு எல்லாருக்கும் மெயில் அமைச்சு செக் பண்ணிக்கிறேன். ஐடி இன்ஜினியர் இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன்ற மாதிரி இருக்கு. டென்த் படிச்சிருந்தாலும் மெயில் பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கும் மேடா. சரி விடுங்க, அதெல்லாம் தூக்கி போடுவோம். சோ இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பாக்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காட் ஆஃப் வார், சோ இது மட்டும் இல்ல, நிறைய வந்தா இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கிறது தான் பாதி பாக்க போறோம். அது மட்டும் பாத்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி 2022லயும் வந்து ஒண்ணு வருது. இவனுங்க 2 வருஷம் டைம் எடுக்கவே மாட்டானுங்க போலயே. சோ இது மட்டும் நான் பாத்தீங்கன்னா, அமங்கஸ்ல ஃபேன் மேட் வச்சு ஒரு ஃபைட்டிங் கேம் வந்திருக்கு, மோர்டல் காம்பெட்டிக்கே டஃப் கொடுக்குது. சோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம இன்னைக்கு வந்து வீடியோல வந்து பாக்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஆர்டிஎஸ் 2060 3060 தோக்கடிக்க போதே, 3080 Ti கிட்ட பவருக்கு கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் என்னன்றத வீடியோல தெளிவா பாக்கலாம். பலவன் அந்தசமா வீடியோல போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அமங்கஸோட ஃபேன் மேட் ஃபைட்டிங் கேம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த itch.io. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இண்டி கேம்ஸ் அது எல்லாத்துக்கும் சொன்னேன். அதுல வந்து இந்த ஃபேன் மேட் அமங்கஸ் விட்டுருக்காங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமங்கஸ்ல ஃபினிஷிங் மூவ்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த கழுத்தை திருப்புறது, கண் வச்சு சுடுறது, கத்தி வச்சு குத்துறது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு காம்பட் சிஸ்டமா வச்சு ரெண்டு இந்த மோட்டல் கம்பெனி வச்சு சண்டமாய் வச்சிருக்காங்க. பார்க்க ஃபன்னா தான் இருக்கு. இது லைவ் பண்ற அளவுலாம் வந்து வருது இல்ல, ஏதோ போர் ஆயிடுச்சா ஒரு 30 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் வந்து இது கேம் பிளே ஆக எடுத்து நீயா வந்து விடுறேன். ஸோ அமங்கஸ் அதாவது அமங்கஸ் டெவலப்பர்ஸோட அமங்கஸ்ல இருக்கிற மோடர்ஸ் தான் வந்து நிறைய வேலை பாக்குறானுங்க. ஏன்னா டெவலப்பர்ஸோட மோடர்ஸே சூப்பரா பண்றாங்க. சில பேர் வந்து 3D அமங்கஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் அமங்கஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே பார்க்கறது சூப்பரா இருக்கு. ஆனா இவனுங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியல. என்ன நடுவில் அமங்கஸ் ஜாம்பின்னு வந்து ஒருத்தவங்க விட்டுருந்தாங்க, ஆனா அதை விளாடும் போது உண்மையிலே எனக்கு அப்படியே வாழ்க்கையை வெறுத்து தூங்கிட்டேன். ஈவன் ஃபோர்ட்நைட் கூட நல்லா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இம்போஸ்டர் மோட்னா. ஸோ அமங்கஸ் எனக்கு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் மாதிரி வச்சாங்கன்னா வேற லெவல் ஆகும், பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வந்து இந்த கேம் வந்து அமங்கஸ் இந்த ஃபேன் மேட் ஃபைட்டிங் கேம் வந்து itch.io போய் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எங்கேயாவது போர் அடிச்சா கேம் பிளே வந்து விடுறேன். ஸோ அடுத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த RTX 2060 வருவோம். ஸோ 2060 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 6GB தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 2060 வந்து அப்கிரேட் பண்ணி 12GB வந்து கொண்டு வர போறாங்க. எதுனாலன்னு பாத்தீங்கன்னா, 2060 தான் ஒரு லோவஸ்ட், ஐ மீன் ஆர்டிஎஸ்ல ஒரு லோ பிரைஸ் கூடிய ஜிபியு அண்ட் பவர்ஃபுல்ன்ற பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வாங்கினானு கேட்காதீங்க, எனக்கு வேற ஸ்டாக் இல்ல, வேற வழி தெரில. 2060 சூப்பர் கூட எனக்கு கிடைக்கல, அதனால இது வாங்கினேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எதனால வந்து இது அப்கிரேட் பண்றாங்கன்னா, ஒரு சேட் நியூஸ் இருக்கு. என்விடியா வந்து ஒரு ரூமர்ஸ் மாதிரி விட்டுட்டாங்க. ஐ மீன் இது அப்கிரேட் பண்ண போறது ஒரு அஃபிஷியல் தான், பட் இது வழியா என்ன மாதிரி வந்து எல்லாம் டீகோட் பண்ணி இருக்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து இந்த 30 சீரிஸ் வந்து ஸ்டாக் வர்றது கஷ்டம், ஷார்டேஜ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க 2060 வந்து நிறைய வந்து ஸ்டாக் இருக்கு. ஓகேவா, பிகாஸ் நீங்க 2060 போட்டாலே வந்து கிடைக்கும், ஏன்னா பிரைஸ் தான் அதிகமாக்கு, ஓகே பட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க அதே 2060 வந்து அப்கிரேட் பண்றாங்க 12GB. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில இருந்து அது வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட பிரைஸ்ல வந்து இப்ப இருக்கிற பிரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாவே 2060 வந்து அடிக்கடி இந்த பிரைஸ் எல்லாம் குறையும், சேல் டைம் 30K எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ அந்த பிரைஸ்க்கே வந்து வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதோட பவர் வந்து எது பாத்தீங்கன்னா, இந்த 3060 3080. ஸோ 3080 Ti கிட்டே வந்து பவர் வைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து மாத்தணும். இதுக்கு 3080 Ti விட்டுட்டு போலாமே நீங்க கேட்கலாம், ஆனா எனக்கு இந்த கான்செப்டே வந்து புரிய மாத்தியா. RTX 2060 வந்து அவ்வளவு ஸ்டாக் இருக்கு, ஆனா 30 சீரிஸ் ஒண்ணுமே வச்சு இல்ல பாருங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 30 சீரிஸ் இன்னும் 1 வருஷத்துக்கு இல்ல, இன்னும் 2 வருஷத்துக்கா ஸ்டாக் இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் என்ன பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ரூமர் என்னதுன்னா, அதுக்குள்ள 40 சீரிஸ் வந்துருச்சு. இத வச்சு என்ன பண்ண, 3090 சூப்பர் அதுக்கு ஒரு பக்கம் வருது. 3090 சூப்பர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 3090 Ti 3090 சூப்பர். பட் 40 சீரிஸ் வர அதுக்குள்ள வருது, நான் இன்னும் 30 சீரிஸ் இப்பதான்டா 20 சீரிஸே மோந்து பாக்குறேன், அதுக்குள்ள 40 சீரிஸ். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த 40 சீரிஸ் 3080 Ti இதெல்லாம் வந்து இப்ப வருதே கிடையாது. நேற்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெத் லூப்பே நல்லா வருது. ஸோ டெத் லூப்பை பத்தி சொல்லணும், ஸோ டெத் லூப் வந்து எதுனால வந்து ஸ்டீம்ல வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ், என்னதான் இருந்தாலும் எல்லாரும் வந்து 10க்கு 10 ஊத்துனாலும் ஸ்டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்கு காரணம், நம்ம வந்து கேம் சவுண்ட்லாம் வந்து டிலே இருக்கு. அது மட்டும் நம்ம சில இடத்துல வந்து எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்குதுன்னு நினைச்சேன், அது ஏன் ஒரு வேலை ஸ்பெக்ஸ்க்காக தான் அப்படின்னு நினைச்சேன்.
பட் அதெல்லாம் இல்ல, எல்லாருக்குமே அந்த அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு புது கேம்ன்றதுனால அதுல பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து கண்டிப்பா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ரேட்டிங் வந்து குறையணும் தான் போல. ஸோ சவுண்ட் டிலே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேம்ல இருக்கிற கொஞ்சம் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த லேக் திடீர்னு எஃப்பிஎஸ் டிராப்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த லெவல்ல வந்து வந்திருக்கான். ஸோ அதனாலதான் வந்து ஸ்டீம்ல வந்து மிக்ஸ்டா வந்து ரிவ்யூ வருது. ஏன்னா என்னதான் கேம் நல்லா இருந்தாலும் விளாடணுமே, பிகில விளாடவே முடியாத அப்புறம் நம்ம எப்படி அங்க இது பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸே இல்லாம. ஸோ கிராஃபிக் முக்கியம் இல்ல, பட் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் தான். நான் அதனால தான் நேற்று அந்த ஜூலியானா நம்மள சொல்லும் போது நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ட்ரீம் ஐ மீன் ஸ்ட்ரீம் பாக்குறவங்களுக்கு தெரியாது, ஏன்னா 30 FPS நான் போட்டுட்டேன், அது 30க்கு கீழே எனக்கு கேம் வந்தாதான் இங்க வந்து அஃபெக்ட் ஆகும். பட் இங்க தானே எனக்கு தெரியும் 100ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அது 40க்கு வரும்போது என்ன லாஸ் அடிக்கும்ட்டு. ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கு. ஸோ அவங்க அதுக்குள்ள பேட்ச் அப்டேட் விடுறாங்க, எப்படி வருதுன்றத வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால் ஆஃப் டியூட்டி. ஸோ கால் ஆஃப் டியூட்டி வந்து 2022 இவனுக்கு வந்து திருந்தவே மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் டைம் எடுத்து பண்ணாங்கன்னா வேற லெவலாக இருக்கும், பண்ண மாட்டான்டா நான் இப்பே பண்ணுவேன்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா இது வந்து மாடர்ன் வார்ஃபேரோ ப்ளஸ் சீக்வல்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 2019 இது ஒருவேளை டெவலப் பண்ணிட்டு தான் நல்ல கேமாக தான் இருக்கும். ஸோ 2022 வந்து சீக்வல். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி, லைக் ட்ரக் டீலர், கொலம்பியன் ட்ரக் டீலர் கிட்ட நான் இப்போ தான் நேஷனல் ஜியோகிராஃபில நைட் 10 மணி ஆனால் இந்த ட்ரக் டீலரெல்லாம் பிடிக்கிற கேஸாக பச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த கேம் வந்து நான் கண்டிப்பாக விளாடுவேன் தான் சொல்லுவேன். கால் ஆஃப் டியூட்டி சிங்கிள் பிளேயரில் கொஞ்சம் நல்லா தான் செய்கிறாங்க, மல்டி பிளேயர் தான் எதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எப்படி அதுலேயும் வந்து வார் ஜோன் ஒரு நாம் அதை போட்டுட்டு உகார போகிறாருங்க, அது தயா கொஞ்சம் வயிறு எரியுது. என்ன பண்ண. ஸோ இப்போ வந்து அது வந்து அஃபிஷியலாக வந்து எழுதியாச்சு. மாடர்ன் ஆஃபர் 3 வந்து ரீமாஸ்டர் பண்ணல, நிறைய பேர் வந்து அதை தான் உருட்டின்னு இருந்தாங்க. மாடர்ன் ஆஃபர் 3 வருது தெரியுமா தெரியுமான்ட்டு ஆட்மிஷனே சொல்லிடுச்சு. யார் டேய் நீ அதாவது அப்படி ஒன்று டெவலப் பண்ணுறோன்றது எங்களுக்கே தெரியாதுடான்ற மாதிரி அவனுங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஸோ ரீமாஸ்டர் வந்து அவ்வளோதான். ஸோ மாடர்ன் ஆஃபர் 2 வந்தால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இட்ட அவல. ஸோ ஓடாததுனால 3 வந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவன் புதுசாக எடுக்கிற கேமே ஓட மாற்றி இதில் எதுக்கு இருக்கிறத ரீமாஸ்டர் பண்ணணும்னு விட்டுட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்போ என்னதுன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நெக்ஸ்ட் ஒரு கேம் தான் வருது. ஸோ 2022 வேன்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது வாங்கலாமான்றது மாதிரி வந்து தெரியல. ஸோ நான் நெக்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார் கிரை 6 பேட்டில் ஃபீல்ட் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சம ப்ரைஸ். இது பார்த்தா நான் சிஸ்டம் வாங்கினேன், சிஸ்டத்து கூட கேப்சர் கார்டு வாங்கினேன், இவ்வளோ வேலை இருக்கு. ஸோ நான் வந்து ஃபார் கிரை 6 இல்லைன்னா பேட்டில் ஃபீல்ட் 2042 இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வாங்கி பண்ண போகிறேன். ஸோ சாரி எனக்கு தெரிஞ்சு நம்ம கசி பேட்டில் ஃபீல்ட் 2042 தான் வாங்குவேன். எது ஆனால் நான் ஃபார் கிரை 6 நம்பவே மாட்டேன். ஏன்னா ஃபார் கிரை சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரிலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஆனால் கேமில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். எனக்கு டெத்துல போகலான்ற ஒன்று இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் பிளேஸில் நான் பிடிச்சிச்சு. இப்போ கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஃபார் கிரை 6 வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அது வந்து ஸ்லோவாக போய் கொள்றது அந்த மாதிரி. ஸோ ஃபார் கிரை 6 வந்து நம்ம முக்காசி பண்ண மாட்டேன் தான் நினைக்கிறேன், பண்ணுவேன் இதே வருஷத்துல பண்ணிடுவேன். பட் ரிலீஸ் ஆனவொடனே பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு டிசம்பர் அந்த மாதிரி காசுலாம் சேர்த்து வச்சு அப்போ தான் வந்து எதுவும் கேம் வந்து வரல. ஆலோ கூட வந்து மல்டி பிளேயர் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை. ஸோ அந்த டைம்ல தான் வாங்குவேன். ஸோ மேபி உங்களுக்கு இருந்தாலும் ஒரு போல் மாதிரி சொல்றேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபார் கிரை 6 வேணுமா இல்ல 2042 வாங்கிப்போமா? ஸோ அதனால தான் வந்து நான் பேட்டில் ஃபீல்ட் தான் வாங்குற மாதிரி இருக்கிறேன், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்து என்னது பாத்தீங்கன்னா நம்ம இந்த என்விடியா டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காட் ஆஃப் வார், ரெசிடென்ட் எவில் 4 ரீமேக், ஆஃப் லைஃப், இது ஆஃப் லைஃபா ஆலோவா ஆஃப் லைஃப். ஸோ இது எல்லாமே வந்து அந்த லைப்ரரியில் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க டேட்டாபேஸில். பட் இது எதுவுமே வந்து புது கதையே கிடையாது, ஏன்னா கார் ஆஃபர் வந்து பிசிக்கு வருதுன்னு தெரியும். ரெசிடென்ட் எவில் 4 ரீமேக்கு நெக்ஸ்ட் இயர் வருதுன்ற, நெக்ஸ்ட் இயர் தானே வருது மாசாலே. சார் ரெசிடென்ட் எவில் 4 ரீமேக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ ரெசிடென்ட் எவில் 4 ரீமேக்கு ஸோ இதெல்லாமே வந்து வருது தான். ஸோ ஸ்டீமுக்கு அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கார் ஆஃபர் வந்தோடனே கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணலாம். அன்சார்ட்டடும் நெக்ஸ்ட் இயருக்கு தலையிடுச்சு. பட் கார் ஆஃபருக்கு இன்னும் டேட்டு சொல்ல, ஒருவேளை சஸ்பென்ஸாக விட மாட்டானுங்க, பார்ப்போம் என்னன்றத பொறுமையாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்யூனிட்டி போஸ்டில் போட்ட மாதிரி ஸ்பைடர்மேனும் வொல்வரைனும் வந்து ஒரே யூனிவர்ஸில் தான் வந்து நடக்குது. மேபி ரெண்டு கேமோட ப்ரோஸ் கிரெடிட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிற மாதிரிலாம் தான் சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கிறேன் கேமையும் படத்தையும் ஒன்றா சேர்க்காதீங்க. கேமை வச்சு எடுக்கிற படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நக்கின்னு தான் போவோம். ஸோ கேமை வந்து ஒரு தனி கேமு படம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் மார்வெலில் வர பார்த்த பார்த்து இந்த ரெண்டு யூனிவர்ஸ் எப்படி ப்ரோ சேரும்னா வந்து கேட்கக்கூடாது, கேமில் எல்லாமே வந்து சேரும், அதுதான் வந்து கேமு. ஃபார்ஸா ஹாரிசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மறந்துட்டேன், எடிட்டர் கரெக்டாக போட்டு ஏன்னா ஃபோன் அந்த சைடு இருக்குது, நம்பரை மறந்துட்டேன். 423 420 எவ்வளோ ஒரு கார் இருக்குன்னாங்களே. ஸோ பரவாயில்ல, ஃபார்ஸா ஹாரிசன் அவ்வளோதான் ஏன் பண்ண முடியும், பிகாஸ் அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. கார் நல்லா இருக்கா ஓகே, நிறைய வெரைட்டி கார் இருக்கா ஓகே, அவன் நேச்சத்துல தான் ஓட முடியல, அதுலயாவது ஓடலாமேனு ஓட்டுறானுங்க, அதனால கிராஃபிக் நல்லா இருக்கு அவ்வளவுதான். ஃபார்ஸா ஹாரிசன் 5 நான் வாங்கி பண்ணுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா. ஸோ ஃபார்ஸா ஹாரிசன் 5 சத்தியமாக மாட்டான், அந்த நாய் ஒரு ரேடியோக்கு 11 காப்பி ரைட்டு தரான். இது ஃபார்ஸா ஹாரிசன் 5 வேணா நான் காப்பி ரைட்லேயே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ அது வந்து வாய்ப்பு இல்லை.
ஓகே, அடுத்த அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெத்லூப் கான்செப்ட் வந்து எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே லைவில் 8 டார்கெட்டையும் கொண்டு தான் ஆகணும். நம்ம ஒவ்வொரு டைமும் டேயை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா திருப்பி அந்த டார்கெட் வந்துருவாங்க. இந்த கான்செப்ட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பண்ணும்போது நான் தான் சொன்னேன், ஏன்னா கேம் விளாடும் போது எனக்கே மறந்துருச்சு. ஸோ நேற்று தான் வந்து பார்த்தா எல்லா நிறைய பேர் கேம் முடிக்கிறது திணறாங்க. நிறைய பேர் எதனால இந்த கேம் பண்ண மாட்டாங்கன்னா ஒரே லைவில் நீங்கள் முடிச்சே ஆகணும் 8 டார்கெட்டையும். அதாவது ஒரு டார்கெட்டை கொண்டுட்டு ரெண்டு டார்கெட்டை கொண்டுட்டா உங்களுக்கு அவங்களோட எபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த எபிலிட்டியை வந்து அடுத்த நாள் வந்து நீங்க திருப்பி லூப் பண்ணும்போது அந்த எபிலிட்டியை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த எபிலிட்டி வச்சு திருப்பி அதே டார்கெட்டை கொள்ளணும். எப்படி இருக்குது பாத்தீங்களா? டே ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஒரே நாள் வந்து 8 டார்கெட் வந்து கொள்ளணும். ஸோ நான் லைவ் வந்து நீங்க லீவ் அப்பதான் வந்து சீரியஸா பண்ணணும்னு நினைக்கிறேன். டெத்ல கொச்சு நம்ம கொஞ்சம் வந்து நம்ம பாஸ் வைக்கலாம். ஸோ சனிக்கிழமை போல வந்து நமக்கு சனிக்கிழமை, ஆமா சனிக்கிழமை எனக்கு எதுவும் வேலை இல்லை. ஸோ சனிக்கிழமை மட்டும் நம்ம காலில இருந்து நைட் வைக்கும் இல்லைன்னா சண்டே அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பண்ணி ஆகணும். பிகாஸ் ஒரே லெவலில் முடிச்சாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இல்லை. அது வந்து இப்போ கொண்டு கொண்டு நம்ம எபிலிட்டி சேர்த்து 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 வச்சு கொஞ்சம் ஈஸியாகிட்டு டக்குன்னு முடிக்கலாம். பட் நம்மளை வந்து இதில் தான் சேலஞ்சு, ஒரே லெவலில் வந்து கேமை முடிக்கணும். 8 டார்கெட்டையாவது முடிக்கிறோம், அதுக்கடுத்து அது எப்படி லூப் பிரேக் ஆகுதுன்னு தெரில. இந்த கேம் வந்து முடியுமான்றது தெரில, அப்படியே கொண்டுகிட்டே இருக்கிற மாதிரி கேம் எல்லாம் அதை போய் பார்க்கணும். இதெல்லாம் தான் கழிச்சு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சரி சொல்ல வந்துட்டேன். PS5 வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வருது. என்னதான் பார்த்தீங்கன்னா SSD எக்ஸ்பான்ஷன். ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு சோக கதைனா நம்மளுக்கு PS5 வருதே ஒரு அப்டேட் தான். அது எப்போ வருது அந்த ரீஸ்டாக்கே நம்மளுக்கு இன்னமும் வந்து ஒரு அப்டேட்டாக வச்சுக்கிறோம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா SSD எக்ஸ்பான்ஷன் அப்டேட்னு தான் சொல்லிட்டு போனானுங்க. டே கடை ஃபர் வருதுக்குள்ளேயே நான் PS5 வாங்குவானான்னு சத்தியமாக எனக்கு நம்பிக்கை வர மாதிரி. ஆனால் PS5 ஆனாலும் ஒரு தலைவலி. பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கேம் எக்ஸ்ட்ராவாக போட்டு விற்கிறானுங்க. மான கேட்டவனுங்க இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு நியாயமான நியாயம் தருமோன்னு இருக்காயா என்ன பண்ண போகிறேன் தெரியல. சரி ஓகே. ஸோ PS5 வந்து யாராவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல அப்புறம் நான் வச்சுருக்கிறோம்னு சொல்ல போறீங்க. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து SSD எக்ஸ்பான்ஷன் ஃப்ரம் டுமாரோ. ஸோ ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. ரேம்ப் 8 வச்சுக்கிட்டு அவள் எதுக்கு அந்த கேமில் இருக்கிறான்றது எனக்கும் தெரில. சரி ஏதோ ஒரு இந்தியா கரியை வச்சு ஒரு லெஜெண்டுன்றதுனால கொஞ்சம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவளுக்கு ஒரு எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. அவளுக்கு 1000 வேற ஒண்ணு குடுத்துறாங்க, அதுவும் எதுக்குன்றது தெரியல. ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்ல முதல்ல எதுக்கு ஈவெண்ட் விடுறான்றது தெரியல. அம்மா ஏதோ ஒரு சூப்பரான ஈவெண்ட் கேட்டா அவன் பேருக்குன்னு ஒரு 4 ஸ்கின் பெயிண்ட் வச்சு விட்டுட்டு இதாண்டா ஈவெண்ட்ன்றான். வர வர ரொம்ப தப்பு பண்ணிக்கினே இருக்கிறாங்க. சத்தியமா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் எப்படி நம்பர் 1 ட்விட்ச்ல நம்பர் 3 ட்விட்ச்ல இருக்குன்றது வந்து தெரியல. பிளேயர்ஸ் கவுண்ட்ல ஏதோ ஃபாஸ்ட் பிளேஸ் தான் இருக்கிறனால. ஆனா இவன் இதே மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டானு வச்சுவாங்க, கண்டிப்பா பிளேயர்ஸும் நீ ஏத்த கிளம்புன்னு விட்டுருவாங்க. பொறுமையாக பொறுத்து வந்து பார்ப்போம். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி வந்து என் உதடு வந்து ஐ மீன் நான் பேசும்போது கொஞ்சம் தடுமாறி இருப்பேன். முக்காசி எப்பயுமே நான் தடுமாறுறது தான், இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப தடுமாறி இருப்பேன். எதுனால்னா இந்த உதடு மேலே கரெக்டாக நல்லா வந்து ஒரு புண்ணு வந்திருக்கு. இதுக்காக யாரோ கமெண்ட்ல வந்து யார் ப்ரோ கடிச்சாங்கன்னா வந்து கேட்கக்கூடாது. அதை நைட்டு கொசு கடிக்குதுன்னு நானே சோஞ்சி வர வச்சிட்டேன். ஸோ ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நான் சொன்ன எல்லாமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னதில் பாதி பேர் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான். ஸோ டெத் லூப்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ யார் வந்து இப்போ டக்குன்னு வாங்கிடாதீங்க ஸ்டீம்ல. இல்லைங்களா எதில் வாங்கினாலுமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது தான். ஸோ ஸ்கீமில் வந்து இப்போதைக்கும் வாங்காதீங்க. ஏன்னா நான் நேற்று லைவில் பார்க்கும்போது எனக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை அடிக்குதுன்னு நினச்சேன். பட் இப்போ தான் வந்து பார்த்து தெரியுது நிறைய பேருக்கு அது வந்து அடிக்குது. எவ்வளோ ஸ்பெக்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஈவன் 3080 வச்சுக்கிறவங்க கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம பொறுமையாகவே வந்து வாங்கலாம். இது வந்து கேமில் பக் இருக்குன்னு தப்பு சொல்ல முடியாது. அது வந்தோடனே வாங்கியிருக்கிறோம், புதுசாக இருக்குது தான் வந்தோடனே ஃபஸ்ட்டு வாங்குறது. ஸோ அது போக போக தான் சரி பண்ணுவாங்க. அப்புறம் ஏன்டா சைபர் பங்க் ஓடலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது கேமில் பக் இருக்கு ஓகேவா? டெத் லூப்ல கேம்ல பக் இருக்கு. ஆனா அதுல ஆனா சைபர் பங்க பொறுத்தவரைக்கும் பக்ல தான் கேமே இருக்கு, அதனால எதுவும் பண்ண முடியல. சோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வழங்க போல வீடியோ பாக்குறேன்.